வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸனுக்கு மாற்றாக வந்து யாரை எடுக்கலாம் அப்படின்னு சிஎஸ்கே வந்து குழப்பத்தில் இருந்த சமயத்தில் தான் வந்து சூப்பரான ஒரு விஷயம் சிஎஸ்கேவுக்கு வந்து சாதகமான ஒரு விஷயம் வந்து இப்போ ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி தாங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2020 ஐபிஎல் தொடர் அப்படிங்கிறது வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து மறக்க வேண்டிய ஒரு சீசனாக வந்து அமைஞ்சிருச்சு. அதனால் 2021 தொடருக்கு முன்பாக வந்து அணியில் வந்து பல மாற்றங்கள் வந்து செஞ்சாங்க. இப்போ வந்து மினி இலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இளம் வீரர்களை மட்டும்தான் வந்து சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் வந்து அனுபவம் வாய்ந்த வீரர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதோடு சேர்த்து வந்து ட்ரேடிங் முறையில் பார்த்தீங்கன்னா ராபின் உத்தப்பாவை வந்து வாங்கியிருக்காங்க. இதனால் வந்து அனுபவம் வாய்ந்த வீரர்களுக்கு வந்து சிஎஸ்கேல வந்து குறைவே கிடையாது. ஆனால் இளம் வீரர்கள் தான் வந்து குறைவாக இருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இளம் வீரர்களை மட்டும்தான் வந்து சிஎஸ்கே ஏலத்தில் வந்து எடுக்க போகிறாங்களா. அதுலேயும் வந்து சிஎஸ்கே அணிக்கிட்ட வந்து ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் ஸ்லாட் மட்டும்தான் வந்து இருக்குது. அந்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் மலன் வந்து சிஎஸ்கே வந்து எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸனுக்கு மாற்றம் வந்து மலன் வந்து நல்ல ஒரு தேர்வாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து சிஎஸ்கே அணியுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா மர்னஸ் லபுசாக்னே மேலே வந்து மாறி இருக்கான். மர்னஸ் லபுசாக்னே பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஐபிஎல்ல வந்து அவருடைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அநேகமாக பார்த்தீங்க அப்படின்னா மலனை விட இவருக்கு தான் வந்து சிஎஸ்கே வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு. ஏன்னா வந்து எப்போதுமே வந்து ஆஸ்திரேலிய பிளேயர்ஸ் பிளஸ் வந்து சிஎஸ்கே இவங்க ரெண்டு பேருக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே அணியில் வந்து ஓப்பனிங் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து சிஎஸ்கே அணிக்கு வந்து பக்கபலமாக இருக்கும். இவ்வளோ நாள் வந்து வாட்ஸன் வந்து இருந்தார், இப்போ வந்து வாட்ஸன் வந்து போயிட்டார். அவருடைய இடத்துக்கு வந்து இப்போ வந்து மர்னஸ் லபுசாக்னே வந்து கொண்டு வருவதற்காக தான் பார்த்தீங்கன்னா தோனி மற்றும் சிஎஸ்கே அணி நிர்வாகம் வந்து அதிகமான முயற்சி வந்து மேற்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து செய்தி வெளிவந்திருக்கு. லபுசாக்னே பொறுத்த வரைக்கும் வந்து டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலுமே கூட பிபிஎல் போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அதிரடியாக வந்து ஆடி இருக்காரு. அதுலேயும் வந்து ஓப்பனிங் மற்றும் மிடில் ஆர்டர் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. ஸோ அதனால் வந்து இவரை பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி வந்து எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து 99% வந்து இருக்குது. இது போன்ற இன்னும் பல ஐபிஎல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.